நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹிஸ்ட்ரி டாபிக் வந்துட்டு நான் பேசுகிறேன். ஹிஸ்ட்ரி லவ் பண்ணுற ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் வந்துட்டு அடிக்கடி நம்ம கொடுப்போம், அதான் ஒரு ஐடியா. ஸோ ஈவினிங் அஸ் யூஷுவல் ஜியோ பாலிட்டிக்ஸ் டாபிக்ஸ் வந்துட்டு நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ இப்போ நான் பேச போகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு நான் ஒரு பேசின டாபிக் இருந்தாலும் இப்போ நான் பேசினா நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்துட்டு நான் பேசினேன். ஓகே, இப்போ வந்து டெல்லியில் அதாவது 1707 வந்து அவுரங்கசீப் இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் வந்து டெல்லியில் முகலம் பேர் வந்துட்டு ரொம்பவே வீக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. அவுரங்கசீப்புக்கு அப்புறம் வர்ற அவருடைய வாரிசுகள் யாருமே வந்துட்டு அந்தளவுக்கு சிறப்பாக வந்துட்டு ஆட்சி பண்ணல. முகலாய சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கிங்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக இண்டிபெண்ட் கிங்டம்ஸ் வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்பவே வீக் ஆயிடுறாங்க. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1736 AD அந்த சமயத்தில் வந்துட்டு பெர்ஷியாவில் வந்து யார் ஆட்சிக்கு வர்றா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெர்ஷியானா இப்போ இருக்கக்கூடிய ஈரான், யாரை வந்துட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்து கொண்டு வரா, பெர்ஷியாவை கொண்டு வரான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குலிகான் அப்படின்ற ஒரு கொள்ளக்கார கூட்டத்தினுடைய தலைவன் வந்துட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டு பெர்ஷியாவை கொண்டு வர்றான். அவர் கொள்ளக்கார வந்து ஒரு நாட்டையே தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டு கொண்டு வர்றான். அந்த நாட்டினுடைய மக்கள் வந்துட்டு ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க, அதாவது யாருமே வருத்தப்படல. நீங்கள் வந்து யோசிக்கலாம், என்னடா வந்துட்டு கொள்ளக்கார கூட்டத்தினுடைய தலைவன் வந்துட்டு நாட்டை பிடிக்கிறா மக்கள் வருத்தப்படாமல் இருக்கிறாங்க. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதனால் வரைக்கும் பெர்ஷியாவை யார் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பகுதியை ஓட்டமான் டர்க்ஸ் வந்துட்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கத்தை வந்துட்டு ஆப்கன்ஸ் வந்துட்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பெர்ஷியன்ஸுக்கு வந்துட்டு ஓகே, கொள்ளக்காரனா கூட பரவாயில்ல, கடைசியில் நம்மளை சேர்ந்த ஒருத்தன் வந்துட்டு நம்மளை ஆட்சி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்தது. ஸோ 1736 வந்துட்டு இந்த கொள்ளக்காரன் பெர்ஷியாவை கைப்பற்றுறானா, ஸோ இவர் வந்து அதாவது இப்போ இருந்தால் கொஞ்சம் மரியாதையாக கொடுக்க ஆரம்பிச்சிடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு பிடிக்காது மன்னர்களை அமையவேன்னு சொன்னால். ஸோ இந்த சமயத்திலிருந்து குலிகான் வந்துட்டு தன்னுடைய பேரை வந்துட்டு நாதிர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாரு. ஸோ அந்த வருஷம் குலிகான் வந்துட்டு நாதிர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டதுக்கு அப்புறம் அதற்கு அடுத்து தொடர்ச்சியாக வந்துட்டு நாதிர்ஷாவுக்கு வந்துட்டு வெற்றி தான், அதாவது தன்னுடைய நாட்டை வந்துட்டு மீட்டு எடுத்தாச்சு. மீட்டு எடுத்ததுக்கு அப்புறம் இதனால் வரைக்கும் என்னை யார் அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலும் அவன் நாட்டையும் நான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு வந்துட்டு நாதிர்ஷா படை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆப்கானிஸ்தானோட பெரும்பான்மையான பகுதியிலையும் வந்துட்டு நாதிர்ஷா வந்துட்டு பிடிச்சாச்சு. இன்னும் ஒரு சில பகுதியில் வந்துட்டு கைவசம் வராமல் இருக்குது. அந்த பகுதி எந்த இடத்தோட பார்டர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முகலாய சாம்ராஜ்யத்தை பார்டர் பண்ணியிருக்கு. அதாவது இப்போ வந்து நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கணுன்னா, அந்த பாகிஸ்தானோட நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டீரியர் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆப்கானிஸ்தான் பார்டரில் இருக்கும். ஸோ அந்த இடம் வரைக்கும் வந்துட்டு முகலாய சாம்ராஜ்யம் அப்படின்றது இருந்தது. ஸோ அந்த ஆப்கானிஸ்தானில் அந்த ஒரு சிலர் இருக்காங்களா, ஒரு சில பகுதியில் பிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நாதிர்ஷா சண்டை போட்டுருக்கிறாருல. ஸோ அந்த ஆப்கான் ரிபல்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரண்டீரியர் ப்ராவின்ஸ் பகுதிக்குள்ளே வந்துட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க. நாதிர்ஷா எப்பப்போலாம் தேடி போகிறாரோ, அதாவது அது வந்து முகலாய சாம்ராஜ்யம், ஸோ வந்து நம்ம நாதிர்ஷா கிட்ட வந்து கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து வந்துடுறாங்க. ஸோ நாதிர்ஷா என்ன யோசிக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து இவனுக்கு இதே வேலையாக தப்பிச்சு தப்பிச்சு போய்கிட்டு இருக்கானுங்க, நம்ம வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய முகலாய மன்னர்கிட்ட வந்து நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அப்போ டெல்லி 1736 யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முகமது ஷா அப்படின்றவர் வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. பெரிய ரூலர்லாம் வந்துட்டு ஒன்றும் கிடையாது, ஏன்னா அவுரங்கசீப்புக்கு அப்புறம் வந்துட்டு எந்த பெரிய முகல் ரூலருமே வந்துட்டு சிறப்பாக ஆட்சி பண்ணலை. ஸோ அதனால் முகமது ஷாவும் வந்துட்டு ஒரு ஆர்டினரி ரூலர் தான். அது மட்டும் இல்லாமல் முகமது ஷாவோட ஆட்சி காலத்தில் வந்துட்டு முகமது ஷாவுக்கு வந்துட்டு யாருமே பெரிய அளவுக்கு மரியாதை அப்படின்றதே கொடுக்கல. முகமது ஷாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தளபதிகள், கமாண்டர்ஸ், அப்புறம் வந்துட்டு பெரிய பெரிய அதிகாரிகள் இருப்பாங்களா, அமைச்சர்கள் இருப்பாங்களா, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நிறையா பிரச்சனை அப்படின்றது போயிட்டு இருந்தது. முகமது ஷாவோடையும் வந்துட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து யார், அதாவது நாதிர்ஷா வந்துட்டு முகமது ஷா வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாரு. அதாவது நாதிர்ஷா வந்துட்டு அவருடைய அம்பாசிடரை வந்துட்டு முகமது ஷா கோர்ட்டுக்கு வந்துட்டு அனுப்பிச்சி வைக்கிறாரு. அனுப்பிச்சி வைக்கிறப்போ வந்துட்டு முகமது ஷா வந்துட்டு சரியாக ட்ரீட் பண்ணல பெர்ஷியன் அம்பாசிடரை, அவமானப்படுத்தி வந்துட்டு அனுப்பிச்சிருக்காரு. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு மன்னர் சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து செய்திகளை சொல்ல வர்றாரு. அந்த கருத்துக்களையும் வந்துட்டு முகமது ஷா வந்துட்டு சரியாக கேட்டுக்கல. ஸோ இவருடைய அம்பாசிடருக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு அசிங்கம், அவமானம் அப்படின்றது ஏற்பட்டுருச்சு நாதிர்ஷாவோட அம்பாசிடருக்கு. ஸோ அதனால் நாதிர்ஷா வந்து அது தனக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம் மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக பழி தீர்த்தே ஆக வேண்டும் அப்படின்றது ஒரு திங்கிங் இருக்குது. அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இப்போ முகலாய சாம்ராஜ்யம் அப்படின்றது வீக்காக இருக்குது. அதுவும் இன்னொரு முக்கியமான ரீசன், டெல்லியில் வந்துட்டு நிறைய செல்வங்கள் இருக்குது. அதாவது இந்தியா அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஒரு வளமான நாடு அப்படின்றது அப்போ சென்ட்ரல் ஏஷியாவிலிருந்து வெளியிலிருந்து வந்த எல்லா இன்வைட்டர்ஸ்க்குமே வந்துட்டு தெரியும். இந்தியன்ஸ் தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்தியாவோட அந்த மதிப்பு அப்படின்றது அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நாதிர்ஷா வந்துட்டு ஒரு கொள்ளக்கார கூட்டத்தோட தலைவனாக இருந்த ஒரு ஆள் தான். அது மட்டும்
இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒரு கமாண்டர். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு முகலாய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து வந்துட்டு நம்ம வந்துட்டு போர் புரியலாம், நம்ம வந்துட்டு இப்போ டெல்லியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாதிர்ஷா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆசையை வந்துட்டு வளர்த்துக்கிறாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்துட்டு அந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து அப்படியே படைகளை திரட்டிட்டு வந்துட்டு அப்படியே சவுத் சைடு வந்துட்டு கீழே வர்றாரு. ஸோ நிறையா பகுதிகள், அதாவது முகலாய சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நிறையா பகுதிகளை கஷ்டமே இல்லாமல் வந்துட்டு பிடிச்சிடறாரு, ஈஸியாக பிடிச்சிடறாரு. அது எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முகலாய சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள் வந்துட்டு எம்பரர்ட்ட, அதாவது முகமது ஷாட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்குறாங்க, இந்த மாதிரி நாதிர்ஷா வர்றாரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமது ஷா வந்துட்டு பெரிய அளவுக்கு கண்டுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாப் வரைக்கும் வந்துட்டு நாதிர்ஷா வந்துட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு முகமது ஷா வந்துட்டு ரியலைஸ் பண்ணுறாரு என்னன்னா, நாதிர்ஷா இவ்வளோ பக்கமாக வந்துட்டு வந்துட்டாரு, ஸோ இதற்கப்புறம் மட்டும் நம்மளுடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான கமாண்டர்ஸ் அனுப்பிச்சு வச்சு, அதாவது ஒரு 200,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய படையை அனுப்பிச்சு வச்சு சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த ரெண்டு கமாண்டர்ஸும் வந்துட்டு இவருடைய பேச்சை கேட்காம நாங்கள் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அதற்கப்புறம் அந்த தகவல் வந்துட்டு முகமது ஷாவுக்கு வந்துட்டு வருது. ஸோ முகமது ஷா வந்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவரே அந்த யுத்தத்தில் வந்துட்டு நேரடியாக பங்கு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் போக வேண்டிய அந்த ஒரு நிர்பந்தம் அப்படின்றது ஏற்படுது. ஸோ கடைசியாக அந்த யுத்தம் பேட்டில் வந்துட்டு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்னலில் வந்துட்டு அந்த பேட்டில் நடக்குது. 1739 வந்துட்டு அந்த பேட்டில் அப்படின்றது நடக்குது. ஸோ அந்த கர்னல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு நிறையா பேட்டில் வந்துட்டு நடந்திருக்கும் ஹிஸ்டாரிக்கலி. ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் படிச்சு பாருங்கள். ஸோ இந்த பேட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட முகலாயர்களினுடைய படைகள் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 200,000 பேத்துக்கு மேலே யானை படை இருந்தது, நிறையா குதிரை படையில் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருந்தாங்க. நாதிர்ஷாவோட படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 70,000-80,000 பேர் தான். ஆனால் அந்த யுத்தம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்தில் வந்துட்டு முடிவடைஞ்சிருது. நாதிர்ஷாவோட படையில் வந்துட்டு ஜெயிச்சுட்டாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முகமது ஷாவோட அந்த இது ஆர்டரை வந்துட்டு யாருமே ஒபே பண்ணல. கீழே இருக்க கமாண்டர்ஸ்குள்ள மத்தியிலே வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை, ஒரு யூனிட்டி அப்படின்றது இல்லாமல் போரில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதே தெரியாமல் பயங்கரமான குழப்பத்தில் வந்துட்டு முகலாய படைகள் வந்துட்டு அந்த யுத்தத்தில் வந்துட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நாதிர்ஷாவோட ஃபோர்ஸஸ் வந்துட்டு ஈஸியாக பிடிச்சிடுறாங்க. ஸோ அதற்கப்புறம் வந்து நாதிர்ஷா கிட்ட வந்துட்டு முகமது ஷாவே வந்துட்டு சரணடைஞ்சிடறாரு. சரணடைஞ்சு உங்களை வந்துட்டு நான் மன்னராக ஏற்றுக்கிறேன், நீ வந்து டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கி விட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதல பாதாளத்தில் வந்துட்டு இவர் இறங்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாதிர்ஷாவை டெல்லிக்கு இவரே வந்துட்டு கூட்டிகிட்டு வர்றாரு. ஸோ டெல்லிக்கு நாதிர்ஷா வர்றப்போ வந்துட்டு பயங்கரமாக, அதாவது முகலாய படைகளே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு வரவேற்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ரெட் ஃபோர்ட்டுக்கு போகிறாரு. ஸோ அந்த ஜெயிச்ச நாளைக்கு அடுத்த நாள் வந்துட்டு பயங்கரமான ஒரு விருந்து அப்படின்றது நடக்குது, ஒரு பெரிய தர்பார் அப்படின்றது நடக்குது. இப்போ எல்லாருமே வந்துட்டு நாதிர்ஷாவை வந்துட்டு வாழ்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. அப்போ பெர்ஷியன் ஃபோர்ஸஸ் வந்துட்டு, அதாவது நாதிர்ஷாவினுடைய படைகள் வந்துட்டு டெல்லியை சுற்றி பார்க்கறதுக்கு, யூஸ்வலாக ஒரு புது இடத்த வந்துட்டு நம்ம பிடிச்சா என்ன பண்ணுவோம், அந்த இடம் எப்படி இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கறதுக்காண்டி வந்துட்டு ஸ்ட்ரீட்ஸில் வந்துட்டு நம்ம போவோம், ஏதாவது பொருட்கள் வாங்கலாம்னு நினைப்போம். அப்போ வந்து பெர்ஷியன் ஃபோர்ஸஸ் வந்துட்டு ஒரு சில கடைக்காரங்கள்ட்ட வந்துட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த க்ரௌடுக்கு வந்துட்டு இந்த பெர்ஷியன்ஸை பார்க்குறப்ப வந்துட்டு பிடிக்கல, நம்மளுக்கு இனிமேல் ஏதாவது ஆபத்து வந்துருமோ இவனால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வினோதமாக பார்க்குறாங்க. ஸோ ஒரு சில பெர்ஷியன் ஃபோர்ஸஸ் வந்துட்டு ஒரு சில கடைக்காரர்கள்கிட்ட வந்துட்டு தப்பாக நடந்துக்கிறாங்க. அந்த கடைக்காரர்கள் அப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பெர்ஷியன் ஃபோர்ஸஸ் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ பெர்ஷியன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு உயிரிழந்துடுறாங்க, அத்தனை பேர் கூடி வந்துட்டு அடித்ததுனால. ஸோ இது வந்து நாதிர்ஷாவுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருது, அதாவது நம்மளுடைய இராணுவ வீரர்களை வந்துட்டு இங்கே டெல்லியை சேர்ந்த மக்கள் வந்துட்டு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி வந்துட்டு காதுக்கு போன உடனே இமீடியேட்டாக ஒரு ஆர்டர் போடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் டெல்லியில் சந்து பொந்து எல்லா இடத்துலையுமே பார்க்குறவங்க எல்லாத்தையுமே கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாரு. ஸோ பெர்ஷியன் ஃபோர்ஸஸ் எல்லாருமே வந்துட்டு டெல்லியில் அப்படியே சூறையாடுறாங்க, அதாவது பார்க்குறவங்க எல்லாத்தையுமே கொள்றாங்க, ஆண் பெண் குழந்தைகள் வயதானவர் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே வந்துட்டு இந்த விஷயத்தில் அவங்க பார்க்கல. விடாமல் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் வந்துட்டு டெல்லியில் இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு கொள்றாங்க. இவங்க கொன்ன அந்த விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரு ஃபுல்லாக வந்துட்டு போனமா இருக்கு, அதாவது அந்த ஊரில் ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயத்த வந்துட்டு நாதிர்ஷாவினுடைய படைகள் வந்துட்டு பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் முகமது ஷா வந்துட்டு காலில் விழுந்து கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவர் வந்து அந்த கொல்ற அந்த விஷயத்த வந்துட்டு அவங்களுடைய சோல்ஜர்ஸ் கிட்ட வந்துட்டு நிறுத்த சொல்றாரு. எத்தனை பேர், அதாவது சோல்ஜர்ஸ் வந்துட்டு எத்தனை பேர்த்த கொண்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு பெரிய பெரிய பரிசும் வந்துட்டு அவரு நாதிர்ஷா வந்துட்டு வழங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த விஷயத்த ஹிஸ்டாரியன்ஸ் எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, தைமூர் வந்தப்ப வந்துட்டு டெல்லியை எப்படி அந்த ஆள் வந்துட்டு சூறையாடி பெரிய அளவுக்கு மக்களை வந்துட்டு கொண்டானோ அதே மாதிரி அதோட பெரிய அளவுக்கு நாதிர்ஷா வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. குறிப்பா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் டெல்லியில ஆளே இல்லாம போனதாகவும் வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் நாதிர்ஷா பண்ணல, ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டெல்லியிலிருந்து கிளம்ப வேண்டியதுதான், இனிமேல் வந்துட்டு நீ என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு
கிளம்புறதுக்கு பிளான் பண்றாரு. ஆனா வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, டெல்லியில் இருக்க கஜானா, டெல்லியில் இருக்க கஜானா அத்தனையுமே வந்துட்டு ஒட்டு மொத்தமா சுருட்டிடுறாரு. சுருட்டிடுறாரு அப்படின்னா அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு டெல்லியில இருந்து அவர் வந்துட்டு பெர்ஷியாக்கு எடுத்துட்டு போறாரு. ஸோ அப்பதான் முக்கியமான ஷாஜகானோட அந்த பீக் ஆஃப் த்ரோன், அப்புறம் நிறைய முக்கியமான விஷயங்கள், நிறைய முக்கியமான ஜுவல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு இவர் எடுத்துட்டு போறாரு. ஸோ அந்த டயத்துல கோகினூர் டைமண்டுக்கா வந்துட்டு இவங்க பாக்குறாங்க எங்க அந்த டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸோ மோமர் ஷா வந்துட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த டைமண்ட் வந்துட்டு அவரோட டர்பன்ல போட்டு தலைமையில வந்துட்டு வச்சிருக்காரு. ஸோ அது வந்து நாதிர்ஷாக்கு தெரிஞ்சிருது எப்படியோ அந்த விஷயம் அப்படின்றது தெரிஞ்சிருது. ஸோ எங்க இதுபடி முறைப்படி வந்துட்டு தோத்தவங்க வந்துட்டு ஜெயிச்சவங்கள்ட்ட டர்பன் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும், அதாவது நாங்க வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யாரு நாதிர் ஷா வந்துட்டு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் மோமர் ஷா வந்துட்டு ஒரு அதாவது ஒரு ஹெசிடேஷனோட வந்துட்டு டர்பனை கலட்டுறப்போ தலையில இருந்து அந்த கோகினூர் டைமண்ட் வந்துட்டு கீழே விழுந்துருது. ஸோ அதுக்கப்புறம் கோகினூர் டைமண்ட், பீகாக் த்ரோன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு பெர்ஷியாவுக்கு வந்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இவங்க எடுத்துட்டு போயிருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, பெர்ஷியாவில் வந்து கிட்டத்தட்ட ஈரான்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு டாக்ஸே நம்ம வசூலிக்க தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு செல்வங்கள் அப்படின்றத வந்துட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு டெல்லியில பெரிய அளவுக்கு கஜானா அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து டெல்லிக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திச்சு. அதாவது மேன் பவர் அப்படின்றது இல்லை, எல்லாத்தையுமே வந்துட்டு இருந்தாலும் கொண்டுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவுக்கு செல்வங்களை வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. முகலாய சாம்ராஜ்யம் அப்படின்றது இனிமேல் ஒரு 1-2 வருஷத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற லெவலுக்கு, கையை கட்டி போட்டாச்சு அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் சைலண்டாக ஒரு ஆள் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரிட்டிஷ். பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு ஒரு விஷயம் அவங்க கிளியராக தெரிஞ்சிச்சு என்னன்னா, முகல் எம்பையர் அப்படின்றது இதற்கு முன்னாடி இருந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு சுத்தமாக இல்லை. நம்ம ஈஸியாக இனிமேல் இந்தியாவை பிடிக்கலாம்னா நம்ம வந்துட்டு நம்ம நினச்சா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு லெசனை வந்துட்டு நாதிர் ஷா வந்துட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நாதிர் ஷாவோட சக்சஸர் அகமது ஷாவும் வந்துட்டு டெல்லியை நிறைய தடவை போட்டு அடி அடின்னு அடிச்சு துவச்சு நிறைய செல்வங்களை வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மராத்தாஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தாங்க, அவங்களும் டெல்லியை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்துட்டு மராத்தாஸ் கிட்ட இருந்து டெல்லியை கைப்பற்றிட்டாங்க. ஸோ டெல்லியை யார் ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்தியாவை ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு இந்த வார் வந்துட்டு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ நாதிர் ஷா வந்து முகமது ஷாவை தோக்கடிச்சு அந்த ஒரு வருஷம் அந்த ஒரு பேட்டில் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான பேட்டில், பெரிய அளவுக்கு வந்து வரலாற்றை திருப்பி போட்டுச்சு, நிறைய பேருக்கு நிறைய பாடங்களை கத்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு பெரிய பாடத்தை வந்து அது கத்து கொடுத்துச்சு. சோ நம்ம வந்து எனக்குமே நிறைய எக்ஸ்டர்னல் இன்வேடர்ஸ்ட இருந்து வந்து நம்மள சேஃபா வச்சுக்கணும் அப்படினு சொல்லிட்டு நம்ம நினைச்சதுல ரொம்பவே கேர்லெஸா வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அதெல்லாம் நடக்காது, ஒண்ணும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சப்சிக்வென்ட்டா பல ஆண்டுகளா வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னல் இன்வேடர்ஸ் கிட்ட வந்து ரொம்பவே கேர்லெஸா இருந்துட்டோம். சோ அந்த விஷயங்களை அப்ப நம்மளுடைய ரூலர்ஸ் வந்துட்டு தவிர்த்து இருந்தாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கும், இன்னும் இந்தியா வந்துட்டு ரொம்பவே ஒரு வளமான நாடா இருந்திருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அஸ் யூஷுவல் ஹிஸ்டரி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை வச்சுதான் இனிமேல் ஃப்ரீக்வெண்ட்டா இல்ல இடையில இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு என்னால போட முடியும். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த். ஹாய்.